பல் மருத்துவரை எப்போதெல்லாம் சந்திக்கலாம்? டாக்டர் ஒரு பேஷண்ட். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்கள், என்ன பிரச்சனை? டாக்டர், இந்த 10 நாளாக வந்து ரொம்ப பல்வலிங்க டாக்டர். 2 நாளைக்கு முன்னாடி ரொம்ப வீக்கமும் இந்த பக்கம் வந்துருச்சுங்க. இப்போ என்னால் இந்த சைடு வச்சு எதுவுமே வந்துட்டு மெல்ல முடியல டாக்டர். எப்போல்லாம் வலி இருக்குங்க? வலி வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. எனக்கு சாப்பிடும்போதெல்லாம் வந்துட்டு ரொம்ப வலி இருக்குங்க, சாப்பிடவே முடியல. வலி பரவுற மாதிரி இருக்குங்களா எங்கேயாச்சும்? ஆமாங்க டாக்டர், வலி வந்து காது பக்கம் தலை பக்கம்லாம் வந்து ரொம்ப பரவுதுங்க. நைட்டும் வந்து ரொம்ப வலி ஜாஸ்தியாக இருக்குது, தூங்கவே முடியல டாக்டர். ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் டாக்டர் கிட்ட வரீங்களா? ஆமாங்க டாக்டர், இதான் வந்து பார்த்துக்கலாம். இந்த பல்லுங்களா? நான் தட்டுறப்ப வலி இருக்கான்னு சொல்லுங்க. ஆமாங்க டாக்டர், இந்த பல்லு தான். அழுத்துறப்ப வலி இருக்குங்களா? ஒரு எக்ஸ்ரே எடுத்துட்டு தான் சொல்ல முடியும். பல்வலி வந்தால் மட்டுமே பல் மருத்துவரை அணுக வேண்டுமா? இது ஒரு தவறான புரிதல். இப்போ இந்த எக்ஸ்ரேல பார்த்தீங்கன்னா பல்ல சொத்த ரொம்ப ஆழமாக போயிருக்குங்க. பல் சுற்றி இருக்கிற எகிரெல்லாம் ரொம்ப இறங்கியிருக்கு. எலும்பும் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. பல் மொத்தமாகவே வீக்காக இருக்குது அண்ட் இன்ஃபெக்ஷன் ரொம்பவே வந்திருக்கு. அதனால தான் உங்களுக்கு ஃபஸ்ட் டிஸ்சார்ஜ்லாம் தெரியுது. இனி நம்ம பல் எடுக்கிற மாதிரி தாங்க இருக்கும். காப்பாற்ற முடியாதுங்களா? இல்லைங்க, இதுக்கு மேலே பல் காப்பாற்ற முடியாதுங்க. நீங்கள் முதல்லே வந்திருந்தால் ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம். சின்னதாக இருக்கிறப்பே வந்தால் வெறும் அடைக்கிறதோடு முடிஞ்சிருக்கும். பொதுவாகவே எல்லாரும் வந்து பல் வலி வந்தால் மட்டும்தான் பல் மருத்துவரை சந்திக்கணும்னு நினச்சிக்கிறாங்க. அதுப்பெல்லாம் வரலாம் டாக்டர். நீங்கள் எல்லா விதமான பல் தொந்தரவுகளுக்கும் பல் மருத்துவரை சந்திக்கலாம். வலி, வீக்கம், வாய் துர்நாற்றம், அடிதடி சண்டை இல்லை ஆக்சிடெண்ட், அப்போ பல் முழுசாக விழுந்தால் உடனடியாக பல் மருத்துவரை சந்திக்கவும். சாப்பிட்றப்போ, ப்ரஷ் பண்ணுறப்போ ஈர்கள் இருந்து ரத்தம் வந்தால் நீங்கள் பல் மருத்துவரை சந்திக்கணும். இந்த மாதிரி காமனாக வர பிரச்சனைகளை நம்ம அலட்சியமாக விடாமல் எச்சரிக்கையாக இருந்தால் காசும் சேமிக்கலாம், பல்லும் காப்பாற்றிக்கலாம். பால் பற்களை உதாசீனப்படுத்தக்கூடாது. பால் பற்கள் குழந்தைகளுக்கு சாப்பிடுவதற்கும் பேசுவதற்கும் உதவுகின்றன மற்றும் நிரந்தர பற்களுக்கு இடத்தை சேமிக்கின்றன. பால் பற்கள் முளைத்து 6 மாதத்திற்குள் மருத்துவரை சந்திப்பது மிகவும் நல்லது. 6 மாதத்திற்கு 1 முறை பல் பரிசோதனை செய்வதன் மூலம் பல் இழப்புகளை தவிர்க்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இது உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போதைக்கு மாத்திரை எழுதி தரேன், நாளைக்கு மார்னிங் வாங்க.